ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையான குழம்பு ரெசிபிங்க, எறா குழம்பு சுவையை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் எறா குழம்பு ஒரு முறை செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எறா குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுபோல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ சோம்பு பொரிஞ்சதும் இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட 150 கிராம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து கொடுத்து இதிலையே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன், தக்காளி 2 போதுமான அளவில் இருக்கும். தக்காளி சேர்த்து கலந்து கொடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் 100 கிராம் முள்ளங்கி சேர்க்குறேன். முள்ளங்கி வந்து வெள்ளை முள்ளங்கி இல்லை சிவப்பு முள்ளங்கி எது வேணாலும் சேர்த்துக்கலங்க. முள்ளங்கி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ முள்ளங்கி வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கி எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி பாதி அளவுக்கு வதங்கினதும் எல்லாம் சேர்க்குறேங்க. 1/2 கிலோ எறாவை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். இது சுத்தமானதுக்கப்புறம் 1/4 கேஜி எறா தாங்க கிடச்சிருக்கு. இப்போ எறா சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எறாவும் முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா கலந்து கொடுத்து மேலே மூடி போட்டு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி விட்டுடுங்க. இடையில கலந்து கொடுங்க, அப்படியே விட்டுடக்கூடாதுங்க. எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் எறா கிரேவி இந்த முள்ளங்கி சேர்த்து செஞ்சு பாருங்கள். என்ன சுவை, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எறா வந்து வதங்கிடுச்சு, முள்ளங்கியும் வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டே கலந்து கொடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். இப்போ கலந்து கொடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். முள்ளங்கியில் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறம், விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்கு மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சுட சுட இட்லி தோசையோட பரிமாறுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எத்தனை விதமாக எறா கிரேவி செஞ்சுருப்பீங்க, இந்த முறையில் ஒரு முறை எறா கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எறா பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. சப்பாத்திக்கும் இந்த எறா கிரேவிக்கும் சுவையோ சுவை. நீங்களும் ஒரு முறை இந்த எறா கிரேவியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.